மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்னு என்னை வழி அனுப்பி. தம்னையில் பார்த்துருப்பீங்க, எஸ் இந்த வீடியோவில் கேஜிஎஃப் டூ வெர்சஸ் பீஸ்ட் தான் கம்பாரிசன் பண்ண போகிறோம். கேஜிஎஃப் டூக்கு ஏன் இவ்வளோ பாசிட்டிவிட்டி அண்ட் பீஸ்ட்டுக்கு ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி, அதே நேரம் அந்த பக்கம் புஷ்பா கேஜிஎஃப் ஆர்ஆர்ஆர்லாம் ஓவர் கிரிஞ்சு மெட்டீரியலாக இருந்தாலும் எப்படி கொண்டாடுறாங்க, அப்படி என்னதான் நடக்குது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? நான் சொல்ல போகிற விஷயத்தை மனசை கொஞ்சம் திடப்படுத்தி கேளு சந்தி. ஃபர்ஸ்ட் கேஜிஎஃப் டூக்கும் பீஸ்ட்டுக்கும் கம்பாரிசன் பார்த்துடலாம், தென் வலிமை அண்ட் பீஸ்ட் நெகட்டிவிட்டிக்கு வருவோம். பீஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே பாட்டு பேன் வேர்ல்ட்னு சொன்னாலும் வேர்ல்டு மொத்தமும் ரசிக்கிற பாட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் பீஸ்ட் சுமாராவே இருந்தாலும் இந்த பாட்டுக்காகவே பீஸ்ட பார்க்க ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கம் கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா பாட்டே கிடையாது, ஆனா படத்தை பார்த்தே ஆகணும்னு ஒரு கூட்டம் வெறித்தனமா போயிட்டு இருக்கு. பீஸ்ட்ல பாத்தீங்கன்னா மாலை ஹைஜாக் பண்ணுவாங்க, எப்படி மக்களை சாரி வெறும் 200 பேரை வீர ராகவன் எப்படி காப்பாற்ற போறாருன்றது இதான் கதை. அப்படியே கேஜிஎஃப் டூல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ராக்கி அதிரா இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு யுத்தம். சோ ரெண்டுலயுமே பெருசா கதை எதுவும் இல்லதான், பட் ஒரு படத்துக்கு கதையை விட திரைக்கதை ரொம்ப முக்கியம், அது கேஜிஎஃப் டூல செதுக்கி இருக்காங்க. பட் பீஸ்ட்ல சாரி ப்ரோ, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். பிஜிஎம் இங்க பீஸ்ட்லயும் அனிருத் பிஜிஎம் சூப்பரா போட்டிருக்காரு, அங்க கேஜிஎஃப் டூலயும் ரவி பஸ்மர் சூப்பரா போட்டிருக்காரு. பிரச்சனை கேஜிஎஃப் டூல கொஞ்சம் இருக்கு. ஆமா, ஆவுனா பிஜிஎம் வந்துகிட்டே இருக்கு, எத்தனை பேர் தலைவலி வந்து ஓடினாங்கன்னு தெரியல. அதே நேரம் பிஜிஎம் இல்லனா கேஜிஎஃப் டூ பாரம் ஆவரேஜ் தான், நம்ம அதையும் ஒத்துக்கணும். சோ இதுலயும் கேஜிஎஃப் டூவோட பீஸ்ட் கம்மி தான் ப்ரோ. கேஜிஎஃப் டூல ராக்கி பாய் ஒரு ஜாம்பவான், அப்படி வந்து நின்னாருன்னா படம் பாக்குற யாருக்கு தாங்க புள்ள இருக்காது. டைரக்டர் பிரசாந்த் நில் ராக்கி பாய் யாஷ அப்படி செதுக்கி இருக்காரு. அப்படியே பீஸ்டுக்கு வந்தீங்கன்னா சி யாஷ விட விஜய் சீனியர் ஆக்டர், இவருக்கும் மாஸ் எல்லாம் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சு விஜய்க்காக ஒண்ணு பெருசா பண்ணிருக்கணும்ல, சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரி ஒரு ஹீரோயிசம் பண்ணி வச்சிருக்காரு. கேஜிஎஃப் ஒன் ஆல்ரெடி ஹிட்டு, அதனாலேயே கேஜிஎஃப் டூக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். பட் இந்த டீம் அதோட விட்டுடாம எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க, இது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மோர் அட்டென்ஷன் கொண்டு வந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் பீஸ்ட்டுக்கு வந்தா என்னத்த ப்ரொமோஷன் பண்றாங்க, இத்து போன அந்த 1 மணி நேரம் இன்டர்வியூ தவிர வேற ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. சரி இப்ப மேட்டருக்கு வரும், கேஜிஎஃப் டூ படம் பிளாக் பஸ்டர், பீஸ்ட் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் பொதுவான கமெண்ட்ஸ் சுமார் தான். பீஸ்ட் படத்துக்கு பெரிய மைனஸா சொல்றது 2-3 லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ், ஓகே அக்செப்டட். இதே தான் வலிமைக்கும் சொன்னாங்க, அதுவும் ஓகே அக்செப்டட். பட் பிளாக் பஸ்டர் ஆன புஷ்பா RRR கேஜிஎஃப் படத்துல லாஜிக் மிஸ்டேக் இல்ல, லாஜிக் மிஸ்டேக்ல தான் படமே இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்க? நான் இப்ப விஜய் அஜித் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் பேசுறேன். தெலுங்கு கன்னட ஹீரோஸ்க்கு ஒரு நியாயம், தமிழ் ஹீரோஸ்க்கு ஒரு நியாயமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆள் ரிவ்யூ எடுத்துப்போமே, பீஸ்ட் வலிமை ரிவ்யூஸ்ல அவ்வளோ லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்குன்னு ஒரே நெகட்டிவா சொல்லிட்டு இருப்பாரு. அதே புஷ்பா RRR கேஜிஎஃப் டூலலாம் லாஜிக்கல் மிஸ்டேக் பாக்காதீங்க, இது கமர்ஷியல் படம் அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இவரெல்லாம் எதுக்கு ரிவ்யூ பண்றாரு, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாரு? அப்படியே ப்ளூ சட்டை இவரை விட்டுருங்க, இவருக்கு இவர் டைரக்ட் பண்ற படத்தை விட எல்லா படமும் ஒஸ்ட் தான். ஸோ இதுதாங்க ரெண்டு படத்துக்கும் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஓவராலாக ரெண்டு படமும் எப்படி இருக்குன்னா, கேஜிஎஃப் படம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், பட் பீஸ்ட் படம் ஃபேமிலியோட போய் ஒன் டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அது மாதிரி யார் சொல்றதையும் நம்பாதீங்க. இந்த ரெண்டு படமும் ஆடியன்ஸ் நீங்கள் போய் பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க, இது பெஸ்ட்டா ஒஸ்ட்டானு முடிவு உங்கள் கையில். நான் கோவமாக கிளம்புறேன்.